மலேசியர்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவர்கள் தூதரகத்துடன் தொடர்பில் இருப்பதாகவும் விஸ்மா புத்ரா தெரிவித்துள்ளது. அவர்களை பத்திரமாக நாட்டிற்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனின் அண்டை நாடுகளில் உள்ள மலேசியர்களையும் விரைவில் பாதுகாப்பாக நாட்டிற்கு கொண்டு வரவும் அரசு தீவிரமாக ஆலோசித்து வருவதாக விஸ்மா புத்ரா தெரிவித்துள்ளது. இந்தோனேசியாவின் சுமத்ரா தீவில் இன்று காலை சுமார் 9:40 மணியளவில் 6.2 ரிக்டர் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் கோலாலம்பூர் நகரின் உயரமான பல கட்டிடங்களில் மக்கள் வெளியேறி வீதிகளில் நின்றனர். அதேபோன்று சிங்கப்பூரின் அங்மோக்கியோ பகுதியில் அதிர்வுகள் உணரப்பட்டதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். அதிகரித்து வரும் தொற்று பரவலை கருத்தில் கொண்டு சிரடாங்கில் உள்ள மலேசிய ஆக்ரோ எக்ஸ்போசிஷன் பார்க், கோவிட்-19 தனிமைப்படுத்தல் மற்றும் சிகிச்சை மையம் மீண்டும் திறக்கப்படுகிறது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் கைரி ஜமாலுதீன் கூறியுள்ளார். உள்நாட்டு வெளிநாட்டு தொழிலாளர்களின் நலன் பேணும் நாடாக மலேசியா விளங்க வேண்டும் என்று மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ எம் சரவணன் கூறினார். சிரம்பான் சினாவாங் பகுதியில் சோதனை நடவடிக்கைகளை அமைச்சரின் முன்னிலையில் மனிதவள அமைச்சர் இன்று மேற்கொண்டது. மலேசியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 32,070 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 46 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. கோலாலம்பூரில் உள்ள 3 கேளிக்கை மையங்களுக்கு 36,000 ரிங்கிட் தொகைக்கான சம்மன்கள் வழங்கப்பட்டுள்ளன. அங்கு SOP-களை முறையாக கடைபிடிக்கவில்லை என்று காவல்துறை மூத்த ஆணையாளர் டத்தோ அஸ்மான் அயோக் தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையே ஏற்பட்டுள்ள போரை தொடர்ந்து கோலாலம்பூர் ஜலான் அம்பாங்கில் உள்ள ரஷ்ய தூதரகத்தை சுற்றி போலீசார் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். உக்ரைனில் சிக்கி தவிக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் தாய்நாடு திரும்புவதற்கான பயணச் செலவை தமிழக அரசு ஏற்கும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். உக்ரைனில் சிக்கியுள்ள இந்தியர்களை ஹங்கேரி வழியாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஹங்கேரியில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. தலைநகர் கிவின் மேல் வான் தாக்குதல் சைரன்கள் அலறிய வண்ணம் இருக்கின்றன. பெரிய நகரங்களில் வெடிச்சத்தங்களும் துப்பாக்கி சூடு சத்தமும் அலற சுமார் 100,000 பேர் வீடு வாசலை விட்டு வெளியேறிவிட்டனர். பலர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. செர்னோபில் அணு நிலையத்தை ரஷ்ய படைகள் கைப்பற்றிவிட்டன. உக்ரைனுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கையை ரஷ்யா 2வது நாளாக நடத்தி வரும் நிலையில் இதுவரை ரஷ்யாவின் 30 இராணுவ டேங்குகள் 800 ரஷ்ய வீரர்களை வீழ்த்தியுள்ளதாக உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உக்ரைனுக்கு ஆதரவாக ரஷ்யா மீது G7 நாடுகள் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் பொருளாதார தடைகளை விதித்து வருகின்றன. உக்ரைனில் இராணுவ தளங்கள் துறைமுகங்களை குறிவைத்து ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்துவதுடன் இணையதள முடக்க தாக்குதலுக்கும் உக்ரைன் உள்ளாகியுள்ளது. உக்ரைன் அரசின் இணையதளங்கள் அரசுடன் தொடர்புடைய அமைப்புகளின் இணைய கட்டமைப்பு சீர்குலைக்கப்பட்டுள்ளது. உக்ரைனுக்கும் இந்திய சினிமாவுக்கும் நீண்ட தொடர்பு உள்ளது. AR ரஹ்மான் எழுதி தயாரித்த 99 சாங்ஸ் படம் உக்ரைனில் படமாக்கப்பட்டது. கார்த்தி ராகுல் பிரீத் சிங் நடித்த தமிழ் திரைப்படம் தேவ், அந்த படத்தின் அதிகபட்ச காட்சிகள் உக்ரைனில் தான் படமாக்கப்பட்டது. ரஜினிகாந்த், அக்ஷய் குமார், எமி ஜாக்சன் நடித்த 2.0 படத்தின் ஒரு பாடல் உக்ரைனில் படமாக்கப்பட்டது. மலேசிய கால்பந்து அணியின் துணை பயிற்றுநராக இளவரசன் நியமிக்கப்பட்டுள்ளார். ஹரிமாவ் மலாயா அணியின் தலைமை பயிற்றுநர் கிம் பான் கோன் இதனை அறிவித்தார். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நம்பிக்கை இணையதளத்தை காணுங்கள். நன்றி, வணக்கம்.